நெஸ்டட் லூப்பிங். இப்போ நெஸ்டட் லூப்பிங்னா என்னது? நெஸ்டட் லூப்பிங்னா லூப்புக்குள்ள லூப், அதான் நெஸ்டட் லூப்பிங். அப்போ லூப்புக்குள்ள லூப்னா என்னங்க மீனிங்கில் சொல்கிறீங்க அப்படின்னா, சில நேரத்தில் ஒரு லூப்பையே, அப்போ முதல் கேள்வி லூப்னா என்னது அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. அப்போ லூப்பிங்கிறது என்னது? லூப்பிங்கிறது வந்து ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ். ஒரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு லூப் வந்துடுது, ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுனால. அந்த ரிப்பீட்டட் ஆக்ஷனையே நான் ரிப்பீட்டடாக பண்ண வேண்டிய தேவை வந்துடுது. எப்படி சொல்கிறது? இப்போ நான் வந்து ஒரு எப்படி, இப்போ கோயிலுக்கு போகிறாங்க, கோயிலுக்கு போகிறது, கோயிலை வந்து மொத்தமாக நான் ஒரு சும்மா சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயிலுக்குள்ளே சாமி சிலை இருக்குது, அந்த சாமி சிலையை நான் 9 தடவை சுற்றி வரேன், 7 தடவை சுற்றி வரேன். இப்படி வந்து ஒரு கோயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு சாமி சிலையை ஒரு 7 தடவை சுற்றி வராங்க. அப்படி சுற்றி வந்ததுக்கப்புறம் கோயிலை 3 தடவையோ கோயிலை 7 தடவையோ சுற்றி வராங்க, இந்த உள் பிரகாரம் வெளி பிரகாரம் அப்படின்னு சுற்றி வராங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு 2 வேலை நடக்குது. ஒன்று வெளி வேலை, வெளியில் இருக்கிறது ஒரு 3 தடவை நடக்குது, உள்ளே இருக்கிறது ஒரு 7 தடவை நடக்குது. அப்போது நான் இதுக்கு ஒரு லூப் எழுதணும். ஒரு லூப், 1 தடவை சுற்றுறதுக்கு ஒரு லூப் எழுதணும், அதையே நான் 7 தடவை பண்ணணும். அதுக்கப்புறம் வெளியில் கோயில் வெளி பிரகாரத்தை சுற்றுறதுக்கு நான் ஒரு லூப் எழுதணும், அதை நான் ஒரு 3 தடவை பண்ணணும். இப்படிப்பட்ட நீட் எப்படி ரியல் லைஃப்பில் இருக்கோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங்லேயும் இப்படிப்பட்ட நீட் இருக்குது. அதை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? இப்போ பாருங்கள், சாதாரணமான ஒரு விஷயத்தை நான் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? இப்போது 1 1 1 1 1 இதை தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும், இதை எனக்கு லூப்பில் பிரிண்ட் பண்ணணும். சரி, அப்போ இதை நான் எப்படி லூப்பில் பிரிண்ட் பண்ணுறது? முதல்ல லூப்பில் பிரிண்ட் பண்ணலை, முதல்ல சாதாரணமாக பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். இது ஒரே ஒரு 1 பிரிண்ட் பண்ணுறதுக்கு. சரி, இதை 5 தடவை கொடுத்துட்டேன். இதை 5 தடவை கொடுத்தா 5 தடவை எனக்கு 1 பிரிண்ட் ஆகிடுச்சு. சரி, அப்போ 5 தடவை நான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறேனே, அப்போ நான் 5 தடவை இப்படி எழுதக்கூடாது. ஏன் 5 தடவை எழுதக்கூடாது? இப்படி எழுதுனா ஏன் தப்பு? 5 தடவைக்கு இது சரி வரும், 500 தடவைக்கு இது சரி வராது, 5000 தடவைக்கு இது சரி வராது. அப்போ நான் இப்படி எழுதக்கூடாது. அப்போ தான் நான் என்ன யோசிக்கணும்? லூப் யோசிக்கணும். எப்படி லூப் யோசிக்கிறோம்? இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். இன்டிஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1, வைல் கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, எனக்கு கீழே இருக்கிற வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு கொடுங்க. ஒவ்வொரு தடவை செஞ்சோடனே நான் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்படி ஒவ்வொரு தடவை செஞ்சோடனே நான் திரும்ப திரும்ப செய்கிறத பண்ணிட்டேன். சரி, இது பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? அப்போ 1 1 1ங்கிறது ஒரு லூப் எழுதியாச்சு. இப்போ என்கிட்ட என்ன திரும்ப அடுத்து கேட்குறாங்க? இதே 1 1 1 அடுத்த வரிக்கு கொண்டு போங்க, அடுத்த வரியிலேயே இதே 1 1 1ங்கிறத பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் இந்த லூப்பை முடிக்கிறேன். இந்த லூப்பை முடித்த உடனே அடுத்த லைனுக்கு போயிட்டேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் அப்படின்னு. அப்போ அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு ஒரு லைன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கர்சர் அடுத்த லைனுக்கு போய் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அடுத்த லைனில் போயும் இதே இதை அப்படியே காப்பி பேஸ்ட். இப்போ என்ன ஆயிடுச்சு? 1 1 1 1 1 அப்படிங்கிறது 2 தடவை வந்துருச்சு. இப்போ இன்னொரு தடவை இதை பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இன்னொரு தடவை பிரிண்ட் பண்ணி கொடுங்கன்னா என்ன பண்ணலாம்? அப்படியே இதை காப்பி பண்ணி இன்னொரு தடவை பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதானா? இதை அப்படியே காப்பி பண்ணுறோம், அடுத்த லைன் போகிறோம், அடுத்த லைன் போயிட்டு 1 1 1 1 பிரிண்ட் பண்ணுறோம். இதை தான் நான் பண்ணுறேன். இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஒருத்தர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறாரு? தம்பி, லூப்பிங் ஏன்பா போனேன், இந்த இடத்துல ஏன்பா லூப்புக்கு போனேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் உடனே சொல்கிறேன் அவர்கிட்ட, திரும்ப திரும்ப ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா நீங்கள் லூப்புக்கு போகணும். திரும்ப திரும்ப செய்யும்போது லூப் தான் யூஸ் பண்ணணும், அதுதான் லூப்புக்கான பேஸ் ஐடியா அப்படின்னு நான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன். அப்படி சொன்ன உடனே அவர் என்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறாரு? சரிப்பா, இந்த இடத்துல நீ லூப்புக்கு போனதுக்கான காரணம் என்ன? திரும்ப திரும்ப பண்ணுறது. அப்போ நீ இந்த ஸ்டெப்பையும் நீ திரும்ப திரும்ப தானப்பா பண்ணியிருக்க, அப்போ இதுக்கு ஒரு லூப் எழுதலாமே அப்படின்னு கேட்குறாரு. கேட்குறது சரியா தப்பா? சரிதான். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, உனக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் உடனே அவர்கிட்ட கேட்குறேன், இல்லை எனக்கு இந்த இடத்துல 2 3 தடவை எழுதியிருக்கேன், இப்படி 2 3 தடவை எழுதுனதை நீங்கள் என்ன ஐடியா சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் என்கிட்ட என்ன திரும்ப சொல்கிறாரு? இங்கே பாருப்பா, நீ இந்த இடத்துல திரும்ப திரும்ப தான் பண்ணியிருக்க, இந்த இடத்துல ஸ்டெப்பை பாரு, நீ பண்ணது திரும்ப திரும்ப இருக்கிற ஸ்டெப்பு தான். அப்போ நீ 3 தடவை தானே பிரிண்ட் பண்ணணும், 3 தடவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு தானே 3 ஒயில் லூப் எழுதியிருக்க, அதுக்கு பதிலாக இதை காப்பி பண்ணு
அதாவது அதை முதல்ல ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கோ, இப்படி வட்டமோ இப்படி ஒரு கட்டமோ போட்டு வச்சுக்கோ. இந்த கட்டத்தில் இருக்கிற வேலை உனக்கு மூணு தடவை நடக்கணும், அதனால தான் நீ மூணு தடவை காப்பி பண்ணியிருக்க. அப்போ இந்த கட்டத்தை இங்கே போட்டுக்கோ, அதாவது இந்த கட்டத்துக்குள்ளே உன்னோட கண்டென்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஆ சரி அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு, இதுக்கு மேலே ஒரு லூப் எழுது. இன்டீஜர் கவுண்ட்னு இங்கே கொடுத்துருக்கோமா, அப்போ இங்கே வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம், சும்மா ஐன்னு பேர் வச்சுக்கிட்டேன். சரியா, இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன், வைல் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு த்ரீ. அப்படி இருக்கும்போது நீ இந்த கட்டத்தில் உள்ள வேலையை திரும்ப திரும்ப செஞ்சிரு. இங்கே ஐ ப்ள ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ ப்ளஸ் ஒன் கொடுத்துக்கோ அப்படின்னு எழுதுறாரு. இப்படி சொல்கிறது சரியா? இதில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? இது சரின்னு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கண்டென்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான், அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறது இங்கே இருக்கணும், அவ்வளோதானே. அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிறது இங்கே இருக்குது. பார்க்குறதுக்கு இது எப்படி இருக்கும், நான் ஏதோ ஃபஸ்ட்டு இந்த லூப் எழுதுன மாதிரியும் அப்புறமா இதை எழுதின மாதிரியும் அப்புறமா இதை எழுதின மாதிரியும் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு எதை எழுதணும், ஃபஸ்ட்டு இன்னர் லூப்பை தான் எழுதணும், அதுக்கப்புறம் தான் அவுட்டர் லூப்பை எழுதணும். அப்போ முதல்ல நெஸ்டட் லூப்பிங், லூப்பிங்னாலே யோசிக்க வேண்டியது முதல்ல நான் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, முதல் கேள்வி. சரி அது தெரிஞ்சு போச்சு. அதை எத்தனை தடவை செய்ய சொல்லியிருக்காங்க, அது தெரிஞ்சு போச்சு. அதை எத்தனை தடவை செய்ய சொல்லியிருக்காங்க, அதுவும் தெரிஞ்சு போச்சு. அப்போது இதுதான் நெஸ்டட் லூப்பிங். அப்போ நான் இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன், இந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு இதை ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல எப்படி எம்எஃப் டாட் நெஸ்டட் லூப் அப்படின்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். நெஸ்டட் லூப்னு க்ரியேட் பண்ணிவிட்டு இப்படி இந்த ப்ரோக்ராமை கொடுத்துட்றேன். இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பார்க்குறேன். என்டர் நம்பராக போகணுங்க, எந்த மேலே இருக்கிற மெத்தட் காலிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை ஸ்டாப் பண்ணிடுறேன், ரீரன் பண்ணிக்கிறேன். ஆ ஒன்று 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 ஒன்றுன்னு வந்துருச்சு. சரி ஒன்று 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 ஒன்றுன்னு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல ஒன்றுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னா ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்பேஸ் கொடுத்து ஒன்று 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 ஒன்றுன்னு வந்துருச்சு. அவ்வளோதான் நெஸ்டட் லூப்பிங். அப்போ நெஸ்டட் லூப்பிங் நல்லா பார்த்துக்கோங்க. நெஸ்டட் லூப்பிங் யோசிக்கிறது முதல்ல என்ன செய்யணும், இன்னர் லூப்பில் என்ன செய்யணும், இன்னர் லூப்பை டிரைவ் பண்ணிட்டு தான் அவுட்டர் லூப்பை யோசிக்கணும். ஒரு நல்ல ப்ராக்டிஸ் வந்ததுக்கு பிறகு வேணால் நீங்கள் அவுட்டர் லூப்லேருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல அவுட்டர் லூப்லேருந்து ஆரம்பிக்க வேண்டிய தேவை இல்லை. சரி அப்போ ஒன்று 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 ஒன்றுன்னு வந்தாச்சு. இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் நெஸ்டட் லூப்பிங்கில். எப்படி, இந்த இடத்துல ஒன்று 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 ஒன்றுனே வச்சுக்கலாம். சரியா, இப்படி ஒன்று ஒன்று ஒன்றுன்னு வச்சாச்சு. அடுத்த லைனில் எனக்கு ஒன்று 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 வேண்டாம்ப்பா, அடுத்த லைனில் எனக்கு ரெண்டு 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 வேணும், அதுக்கு அடுத்த லைனில் எனக்கு மூணு 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 வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் இதை யோசிக்க போகிறேன். அப்போ இதை நான் எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறது, வரி வரியாக தான் யோசிக்க போகிறேன். முதல்ல ஒன்று பிரிண்ட் பண்ணணும். சரி ஒன்றுன்னு பிரிண்ட் பண்ணியாச்சு. இதையே அஞ்சு தடவை பிரிண்ட் பண்ணணும். சரி இதையே அஞ்சு தடவை பிரிண்ட் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு லூப் தேவைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணுறேன், இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஒன், வைல் கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் உள்ளே வந்து இப்படி பிரிண்ட் பண்ணுறேன். இப்படி பிரிண்ட் பண்ணிவிட்டு கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்துட்டு இந்த லூப்பை முடிச்சிட்டேன். லூப்பை முடித்தாச்சு, முதல் வரி அஞ்சு லைன் பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்த லைன் போயிட்டேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுத்து அடுத்த லைன் போயிட்டேன். இப்போ என்னென்னா இதே தான், ஆனால் என்ன, ஒன்று பிரிண்ட் பண்ணக்கூடாது, ரெண்டு பிரிண்ட் பண்ணணும். அப்போ இதே லைனை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ரெண்டுன்னு கொடுக்கணும். அடுத்து மூணு வேணும்னா இதே லைனை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல மூணுன்னு கொடுக்கணும். இப்போ நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ நான் இதை தனித்தனியாக கோடு போட்டு காமிக்கிறேன், இதில் எதுவும் புரியலைன்னா சொல்லுங்கள். இதே விஷயத்தை பண்ணணும். ஓகே புரியுது சார். ஆ அப்போ ஒன்று ரெண்டு மூணு. அப்போ இந்த இடத்துல நான் நெஸ்டட் லூப்பிங் போக முடியாது, லூப்புக்குள்ளே லூப் எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது, நான் பிரிண்ட் பண்ணுற வேல்யூ மாறுது. இப்போ ஒன்றே பிரிண்ட் பண்ணணும்னா லூப் ஒரு லூப் அதுக்குள்ளே ஒரு லூப்னு எழுதிடலாம். இப்போ எனக்கு வந்து லூப்புக்குள்ளே லூப்னு எழுத முடியல. ஏன் எழுத முடியல, வேல்யூ மாறுது.
வேல்யூ மாறுதுன்னு நான் சொல்கிறேன். அப்போது முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் டவுட் கேட்டார்ல, அவரே என்கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு, வேல்யூ மாறுதுன்னா ஈஸி தானப்பா அப்படிங்கிறாரு. நான் எப்படி ஈஸி அப்படின்னு கேட்குறேன். இந்த இடத்துல இன்டீஜர் நம்பர்னு வச்சுக்கோ, அந்த நம்பரோட வேல்யூ ஒன்றுன்னு வச்சுக்கோ, நீ பிரிண்ட் நம்பர்னு இங்கே எழுது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா அடுத்த லைன் போகிறேன்ல, அடுத்த லைன் போகும்போது நம்பரோட வேல்யூவை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ, இப்படி நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் ஒன்றுன்னு ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ. அப்போ அடுத்த லைன் போகும்போது நம்பரோட வேல்யூ என்னவா மாறிடும், ரெண்டுன்னு மாறிடும். அப்போ இந்த இடத்துல நீ நம்பர்னு எழுதிக்கோ. இப்போ அதுக்கு அடுத்த லைன் போகும்போது நம்பரோட வேல்யூ ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்கோ, அங்கேயும் நம்பர்னு எழுதிக்கோ. இப்போ வந்து உனக்கு பார்க்குறதுக்கு ஒரே ஸ்ட்ரக்சராக கிடச்சிருச்சு. அப்போ ஒரே ஸ்ட்ரக்சராக கிடச்சிருச்சு, ஒரே வேலையை தான் திரும்ப திரும்ப பண்ணுறோம். இந்த ஒரே வேலை, இந்த வேலை தான் மொத்தமான வேலை, இதை தான் நம்ம திரும்ப திரும்ப பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு கட்டம் போடுங்க. இந்த கட்டத்துக்கு மேலே இதை எத்தனை தடவை பண்ணணுங்கிறத எழுதுங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறது சரிதானா? இப்போ இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு வச்சாச்சு, சரியா? இப்போ வயல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு த்ரீ, ஏன்னா மூணு வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கண்டென்ட்டை அப்படியே இதுக்குள்ளே காப்பி பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். இது யாருக்கும் புரியாம இருக்கா? இதுல ஏதாவது கஷ்டமா இருக்கா? அவ்வளவுதான். அப்ப நெஸ்டட் லூப்பிங்ல இந்த மாதிரி வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கலாம். சரி, அப்ப நான் இதை பிரிண்ட் பண்ணி, சரி, அப்ப நான் அடுத்து நெஸ்டட் லூப்ல எப்படி மாத்துறேன், நெஸ்டட் லூப் டூ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்றேன். இப்போ நெஸ்டட் லூப் டூவில் இதை கொடுத்துட்டேன். இதை இப்போ பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் ஒன் எல்லாம் அடுத்த வரியில் வேணால் கொண்டு போகலாம். நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி ப்ரோக்ராம். முதல்ல ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டதில் என்னென்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி நெஸ்டட் லூப்பிங் எழுதும்போது எந்த லூப் எங்கே முடியுதுன்னு தெரியாது, ஏன்னா எக்கச்சக்க பிரேசஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா இன்டென்ட் பண்ணி இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க, சரியா? இன்டென்டேஷன் பண்ண தான் முக்கியம். அதாவது இப்படி லூப்பை வந்து இந்த மாதிரி உள்ளே தள்ளி வச்சுக்கிடுறது, இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஓரளவு இது புரியும். இது புரியும் போது நம்ம இதை பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஒன்று 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 ரெண்டு 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 மூணு மூணு மூணுன்னு கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும், சரியா? இந்த அவுட் புட் நீங்கள் பார்த்துட்டீங்க, சத்தம் கேட்குது, சரி? இந்த அவுட் புட் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும், சில பேசிக்கான க்வெஸ்சன்ஸுக்கு பதில் சொல்லணும். இந்த லூப்பில் ஏன் ஒன்று அஞ்சு தடவை பிரிண்ட் ஆச்சு? ஒன்று அஞ்சு தடவை பிரிண்ட் ஆகிறதுக்கு காரணமான லைன் எது? இன்னர் லூப்பில் இந்த இடத்துல அஞ்சுன்னு இருக்குது. ஒருவேளை இந்த இடத்துல எட்டுன்னு இருந்தால் எட்டு தடவை, பத்துன்னு இருந்தால் பத்து தடவை ஒரே லைனில் பிரிண்ட் ஆகிருக்கும், கரெக்டா? ரைட். இந்த லூப்பில் ஏன் வந்து மூணு வரைக்கும் தான் பிரிண்ட் ஆச்சு, ஏன் நாலு அஞ்சுலாம் பிரிண்ட் ஆகலை? அவ்வளோதாங்க, சூப்பர். அப்போ அவுட்டர் லூப்பில் இங்கே என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ இது தான். இப்போ நான் இதை எப்படி திரும்ப புரிஞ்சுக்கிறேன், அவுட்டர் லூப்பில் நீங்கள் இங்கே என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அத்தனை ரோ பிரிண்ட் ஆகும். ஒன்று ரெண்டு மூணு, மொத்தம் மூணு ரோ பிரிண்ட் ஆகும். இன்னர் லூப்பில் நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அத்தனை காலம் பிரிண்ட் ஆகும். இப்போ காலம்ங்கிறது ஒரே வரிசையில் இருக்கிற அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து காலம். அப்போ இந்த ஒரு வரிசையில் அஞ்சு நம்பர் இருக்குது அப்படின்னா இதோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஃபைவ். ரோ அப்படிங்கிறது ஒரு வரிசை, இது ஒரு வரிசை, ரெண்டாவது வரிசை, மூணாவது வரிசை, மூணு வரிசை இருந்தால் மூணு ரோ. அப்போது இன்னர் லூப் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார், இப்போ இதை பேசுனதுலேருந்து என்ன நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னா, இன்னர் லூப் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ் முடிவு பண்ணுறது, அவுட்டர் லூப் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸை முடிவு பண்ணுறது அப்படிங்கிற முடிவுக்கு வரலாமா? அவ்வளோதான். அப்போ இது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். அப்போ நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸை யூசர்கிட்டயே கேட்கலாம். நம்மளாகவே மூணு அஞ்சுன்னு எழுதுறதுக்கு பதிலாக எத்தனை ரோங்க வேணும், எத்தனை காலம் வேணும் அப்படின்னு ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி யூசர்கிட்டயே கேட்டு அதுபடியே ப்ரோக்ராம் பண்ணலாம். அப்போ அதுபடி இந்த ப்ரோக்ராமை மாற்றுவோம். ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் அப்படின்னு கொடுத்துருவோம்.
new scanner of system.in அப்படினு கொடுத்துருவோம் இப்போ integer max row equals to sc.nextint அப்படினு கொடுத்துருவோம் இப்போ இந்த இடத்துல system.out.println enter number of rows அப்படினு வாங்கிடுவோம் அதே மாதிரி அப்ப அந்த max row-வை எடுத்துட்டு போய் இந்த இடத்துல 3 க்கு பதிலா கொடுத்துருவோம் இதே மாதிரி system.out.println enter number of columns அப்படிங்கறத கொடுத்துருவோம் இந்த இடத்துல integer max column equals to sc.nextint அப்படிங்கறத கொடுத்துருவோம் இந்த இடத்துல 5 க்கு பதிலா max column அப்படினு கொடுத்துருவோம் இப்போ இந்த புரோகிராமை ரன் பண்ணுவோம் நம்மளே max row max enter number of rows 10 enter number of columns 5 அப்ப 1 1 1 1 னு 10 ரோ வந்துருச்சு ஒவ்வொரு ரோலயும் 5 5 காலம் வந்துருச்சு சரி அப்ப இப்போ நமக்கு வந்து நெஸ்டட் லூப்பிங் பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்ப நெஸ்டட் லூப்பிங் பத்தின ஐடியா கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணப் போறோம் என்னங்கறத சொல்றேன் இப்போ நமக்கு கிடைச்ச ஐடியா என்ன அவுட்டர் லூப் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நம்பர் ஆஃப் ரோஸ் இன்னர் லூப் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்போ கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா வேரியபிள் நேம் வைக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த நம்பருங்கிறதுக்கு பதிலாக ரோன்னு வச்சுக்கிறேன் ஏன்னா அவுட்டர் லூப்ல இருக்கிறது இது ரோ அதனால நம்பர்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ரோன்னு வச்சுக்கிறேன் ஏன்னா அது ரோவோட தொடர்புடையது அப்படிங்கிறதுனால அதே மாதிரி காலம்ஸ் கவுண்ட்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே காலம் அப்படின்னோ இல்லை கால்னோ வச்சுக்கிறேன் இப்போதைக்கு காலம்னே வச்சுக்கிறேன் இங்கே காலம் அப்படின்னு வச்சுக்கிறேன் எங்கெல்லாம் நம்பர் இருக்கோ அங்கெல்லாம் ரோ அப்படின்னு வச்சாச்சு இப்படி பேரை மட்டும் மாற்றி வச்சுக்கிறேன் ஏன்னா இது இன்னும் நமக்கு நல்ல ரீடபிலிட்டியை கொடுக்கும் பார்த்தோன்னே ஓகே இது வந்து ரோவை முடிவு பண்ணுது ஓகே இது வந்து காலமை முடிவு பண்ணுது அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராம் எல்லாருக்கும் புரியுதுல்ல இதில் எதுவும் கஷ்டம் இருக்கா உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுறதுல புரியுது சரி இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்து அப்போ இங்கே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன் சரியா எப்படி காப்பி பண்ணிடுச்சு இந்த ப்ரோக்ராமை எடுத்து இப்போ அடுத்த கேள்வி இந்த ப்ரோக்ராம்லேருந்து வந்துடுது இப்போ நீங்கள் தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அடுத்து என்னென்ன கேள்விலாம் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் என்ன நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ப்ரோக்ராமில் இப்போ இந்த இந்த சைடு இருக்கிற கண்டென்ட் எல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது நமக்கு தேவையில்லை இதெல்லாம் டெலீட் பண்ணியாச்சு இதை மட்டும் எடுத்து இங்கே வச்சுக்கலாம் இப்போ வேறு சில கேள்விகள்லாம் வந்துடுது ஏங்க இங்கே 1 1 1 2 2 2 3 3 3 பிரிண்ட் ஆச்சு ஏன் 1 5 தடவை பிரிண்ட் ஆச்சு ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல நம்பர் ஆஃப் காலம்ஸ் 5 கொடுத்தேன் அதனால 5 தடவை பிரிண்ட் ஆச்சு ஓகே ஏன் வந்து 3 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆச்சு ஏன்னா இந்த இடத்துல மேக்ஸிமம் ரோ நம்ம 3 கொடுத்தோம் அதனால தான் 3 வரைக்கும் பிரிண்ட் ஆச்சு அதுவும் ஓகே ரெண்டுமே சரிதான் ஏன் 1 1 1 பிரிண்ட் ஆச்சு 1 2 3 இல்லை 5 4 3 2 அப்படி பிரிண்ட் ஆகாம 1 5 தடவை ஏன் பிரிண்ட் ஆச்சு ஏன்னா 1 ஃபர்ஸ்ட் உள்ள போகுது சார் 1 உள்ள போய் அது 5 தடவை பிரிண்ட் ஆகுது சார் அந்த லைன் எது 1 பிரிண்ட் பண்ற லைன் எது கரெக்ட் நீங்க சொல்றது 1 பிரிண்ட் பண்ற லைன் வந்து இந்த காலம் 1 சொல்றீங்க இந்த வைல் பக்கத்துல மேக்ஸ் காலம் இருக்கு இல்ல சார் இதுவா நீங்க சொல்ற பாயிண்ட் அப்போ நான் ஒருவேளை இங்கே ரோனு கொடுக்காம காலம்னு கொடுத்தா என்னங்க ஆகும் காலம் கொடுத்தா 1 2 3 4 5 னு வரும் சார் ட்ரை பண்ணி பாப்போமா அப்போ நான் அடுத்து வந்து இப்போ நெஸ்டட் இதே நெஸ்டட் லூப் நல்லா பாருங்க இதுல எந்த இதுவும் இல்ல அப்படியே இதை காப்பி பண்ணிக்கிறோம் இதை காப்பி பண்ணிட்டு நெஸ்டட் லூப் 3 அப்படின ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன் mf.nestedloop3 அப்படின ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணிட்டு
இந்த இடத்துல ரோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக காலம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். காலம் சரியா, இப்படி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்டர் நம்பர் ஆஃப் ரோஸ் ஒரு 8 கொடுக்குறேனே, என்டர் நம்பர் ஆஃப் காலம்ஸ் 5 கொடுப்போம். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 அதுவே வந்துருச்சு. இது எப்படி வந்துச்சுங்கிறது புரியுதா? சரி, இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம்ல இருந்து அவுட்புட் எடுத்தோமா, அவுட்புட்ல இருந்து ப்ரோக்ராம் எடுத்தோமா? அவுட்புட்ல தான், அவுட்புட்ல இருந்து தான் ப்ரோக்ராம் எடுத்துறோம். அப்படிதானா? ஆமா சார். அவுட்புட்ல இருந்து ப்ரோக்ராம் எடுக்கலையே, ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணி அவுட்புட்டை பாத்துக்கிட்டோம் கரெக்ட்டா? ப்ரோக்ராம்ல இங்க 8 னு கொடுத்தோம், இங்க 5 னு கொடுத்தோம், அவுட்புட்டை பாத்துட்டோம். ப்ரோக்ராம் அதாவது கொஞ்சம் ப்ரோக்ராம் அவுட்புட்டில் இருந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஆனால் இப்போ நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன்னு வைங்களேன், என் கையில் ப்ரோக்ராமே இருக்காது, ஒரு பிளாங்க் பேப்பர், ஒரு வெள்ளை பேப்பர் கொடுக்க போகிறாங்க. அந்த பேப்பர் கொடுத்துட்டு இந்தப்பா 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 இதை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்போ நான் இதை எப்படி யோசிக்க ஆரம்பிக்கலாம்? இப்போ நம்ம பண்ணது தான் திரும்ப பண்ண போகிறோம், என்ன அவுட்புட்லேருந்து ப்ரோக்ராமே யோசிக்க போகிறோம். அப்போ முதல்ல முடிவு பண்ணிடுறோம், என்ன முடிவு பண்ணிடுறோம் இங்கே பாருங்க, இதில் என்னென்னலாம் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இங்கே முதல்ல எத்தனை ரோ இருக்கு, எத்தனை காலம் இருக்கு அப்படின்னு முதல்லயே முடிவு பண்ணிடுறோம். முதல்ல இதில் எத்தனை ரோ இருக்கு இங்கே எழுதுறேன் சரியா? இது வந்து 3 ரோ இருக்கு. எப்படி? இது வந்து ரோ, ரோ 1 வச்சுக்கலாம். இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3. 3 ரோ இருக்கு. எத்தனை காலம் இருக்கு? இது காலம் 1. ஆமாம், காலம் 1 2 3 4 5 சரியா? இது வந்து காலம், 5 காலம் இருக்கு. 3 ரோ இருக்கு, 5 காலம் இருக்கு. முதல்ல இப்படி பிரித்து வச்சுக்கிடுறேன். இப்படி பிரித்து வச்சுட்டா எனக்கு யோசிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, இப்போ காலம் 5, ரோ 3, என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ரோவா காலமா? பிரிண்ட் ஆகுறது ரோவோட வேல்யூ பிரிண்ட் ஆகுதா, காலமோட வேல்யூ பிரிண்ட் ஆகுதா? காலமோட வேல்யூ பிரிண்ட் ஆகுது சரியா? ஏன்னா 1 2 3 4 5ங்கிறது காலமோட வேல்யூ தானே, ரோ வந்து 1 2 3 தானே. அப்போ நான் முதல்ல என்ன திரும்ப எழுதிக்கிடுறேன், என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு தெரியல. முதல்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல முதல்ல என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுது, 1னு பிரிண்ட் ஆகுது. அதனால முதல்ல இப்படி எழுதுறேன் சரியா? அடுத்து பார்க்குறேன், அடுத்து 1னே பிரிண்ட் ஆச்சுன்னா லூப்பை ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். ஆனால் அடுத்து 1 பிரிண்ட் ஆகலை, 2 பிரிண்ட் ஆகுது. அதனால் அது காலமாக ரோவான்னு பார்க்குறேன், காலம் தான் பிரிண்ட் ஆகுது. அதனால் இன்டீஜர் காலம் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல காலம்னு கொடுக்குறேன். ஏன் இந்த இடத்துல காலம் வேல்யூ 1னு ஆரம்பித்தேன்? ஏன்னா நான் பிரிண்ட் பண்ண போகிறது காலமை தான். அப்போ காலமோட வேல்யூ 1னாக இருந்தால் தான் எனக்கு இந்த 1 பிரிண்ட் ஆகும். புரியுதா? ஆ, புரியலன்னா சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது காலம் ஈக்குவல்ஸ் டு காலம் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு லூப் எழுதிட்டேன், வைல் காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு இந்த இடத்துல லூப் எழுதிட்டேன். சரி, இந்த இடத்துல லூப் எழுதியாச்சு, இன்டீஜர் காலம் ஈக்குவல்ஸ் டு 1, வைல் காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் காலம். அப்போ 1 2 3 4 5 1 2 3 4 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. முதல் 1 2 3 4 5 பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த வரிக்கு போகணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் அப்படின்னு அடுத்த வரிக்கு போகணும். அடுத்த வரிக்கு போயிட்டு என்ன பண்ணணும்? இதே வேலையை தான் திரும்ப செய்யணும். அப்போ அதே காப்பி பேஸ்ட். அடுத்து என்ன செய்யணும்? அதே வேலையை தான் திரும்ப செய்யணும். அப்போ அதே காப்பி பேஸ்ட். அப்போ திரும்ப அதே கேள்வி வந்துடும். எதே கேள்வி வந்துடும்? என்னப்பா நீ திரும்ப திரும்ப ஒரே வேலையை தானேப்பா செய்கிற, இந்த பாரு இதிலிருந்து இதுக்கு இதெல்லாம் ஒரே வேலையை தானேப்பா செய்கிற அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. சரிதானே? அப்போ 3 பாக்ஸ்லேயும் ஒரே வேலை தான் செய்கிறோம். அப்போ அந்த ஒரு பாக்ஸ் எடுத்து வெளியில் போட்டு அதை எத்தனை தடவை வேணுமோ எழுதிக்கோங்க அப்படிங்கிறது வந்துடுது. அப்போது இந்த இடத்துல நம்ம 3ஐயும் தனியாக எடுத்து போட்டு இந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணினதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல
integer row equals to 1 while row less than or equals to 3 அப்படினு கொடுத்து நம்ம இப்படி எழுதிறோம் அப்ப நமக்கு அவுட்புட்ல இருந்து புரோகிராம் யோசிக்கிறது எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சிட்டோம் அவ்வளவுதான் இப்போ இதே இடத்துல 1 2 3 4 5 கேட்கல இப்போ நான் வந்து இந்த புரோகிராம் எழுதிட்டேன் சரியா இந்த புரோகிராம் அப்படியே காப்பி பண்ணி வச்சிடுறேன் இப்போ அடுத்த புரோகிராம் நீங்க தான் எனக்கு சொல்லணும் இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வேணும் அப்படிங்கறத சொல்லிறேன் நீங்க தான் எனக்கு சொல்லணும் சரியா எனக்கு வந்து 5 4 3 2 1 5 4 3 2 1 5 4 3 2 1 இந்த புரோகிராம் தான் அவுட்புட் கேக்குறாங்க இப்படி அவுட்புட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்பனா பழைய புரோகிராம் என்கிட்ட இருக்கு இப்போ நான் ஆனா புதுசா யோசிக்க போறேன் என்ன யோசிக்க போறேன் முதல்ல எத்தனை ரோ இருக்கு 1 2 3 ரோ இருக்கு எத்தனை காலம் இருக்கு 1 2 3 4 5 காலம் இருக்கு சரி அப்ப 3 ரோ 5 காலம் இருக்கு சரி அது தெரிஞ்சு போச்சு 3 ரோ 5 காலம் இருக்குங்கிறது அப்போ என்ன பிரிண்ட் பண்ண சொல்றாங்க ரோவோட வேல்யூவா பிரிண்ட் பண்ண சொல்றாங்க இது ரோ 1 ரோ 2 ரோ 3 அப்போ ரோவோட வேல்யூவா பிரிண்ட் பண்ண சொல்றாங்கன்னு பார்த்தா ரோவோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லல காலமோட வேல்யூ தான் பிரிண்ட் இது ரோ 1 இது ரோ 2 இது ரோ 3 ரோவோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்றாங்களான்னு பார்த்தா இல்ல காலமோட வேல்யூ தான் பிரிண்ட் பண்ண சொல்றாங்க அப்ப காலமோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்றாங்க ஆனா காலமை எப்படி பார்க்கறாங்க நம்ம முன்னாடி 1 2 3 4 5 னு பார்த்தோம் அவங்க 5 4 3 2 1 னு பார்க்கறாங்க அப்ப 5 4 3 2 1 னா எப்படி அப்ப நான் முதல்ல காலம் தான் பிரிண்ட் பண்ண போறேன் ஆனா காலம்னு கொடுக்க போறேன் அப்படி காலம்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகணும் 1 பிரிண்ட் ஆக கூடாது 5 பிரிண்ட் ஆகணும் அப்படி 5 பிரிண்ட் ஆகணும்னா என்னோட காலம் வேல்யூ இங்க என்னவா இருக்கணும் இந்த இடத்துல 5 னு இருந்தா தான இங்க 5 பிரிண்ட் ஆகும் அப்போ 5 னு கொடுத்தாச்சு அப்ப 5 எது வரைக்கும் போகணும் 5 க்கு அப்புறம் என்னவா மாறணும் 5 4 னு மாறணும் அதனால காலம் ஈக்குவல்ஸ் டு காலம் மைனஸ் 1 இப்படியே எது வரைக்கும் போகணும் 0 வரைக்கும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 இல்ல கிரேட்டர் தென் 0 எப்படி வேணாலும் நீங்க எழுதிக்கலாம் அப்ப நான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 0 ஓ கிரேட்டர் தென் 0 ஓ அல்லது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 ஓ கொடுத்துக்கிறேன் இதை பண்ணின 5 4 3 2 1 பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அடுத்த லைன் போயிடணும் அடுத்த லைன் போயிட்டு என்ன பண்ணணும் இதே தான் திரும்ப பண்ணணும் அப்புறமா என்ன பண்ணணும் இதே தான் திரும்ப பண்ணணும் அப்ப திரும்ப திரும்ப இதே தான பண்றோம் அப்ப அதே கேள்வி திரும்ப வந்துருது நீங்க இதைய நெஸ்டட் லூப்ல எழுத கூடாது இந்த இந்த ஒரு கட்டத்தை ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதை மட்டும் எடுத்துட்டு இதைய நீங்க நெஸ்டட்ல எழுத கூடாது அப்படிங்கிற கேள்வி வந்துருது அப்ப நெஸ்டட் லூப் எத்தனை ரோ கேட்குறாங்களோ அத்தனை ரோ எழுதுறோம் இந்த இடத்துல இன்டீஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 1 வைல் வைல் ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3 அப்படின்னு போட்டு இது உள்ள அதை காப்பி பண்ணி வச்சிடறோம் அவ்வளோதான் இந்த இடத்துல மறந்துடாம ரோ ஈக்குவல்ஸ் டு ரோ பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்றோம் இது புரியுதா ஏன் காலமோட வேல்யூ 5 ல ஆரம்பிச்சு குறைச்சோம் அப்படிங்கிறது ஏன்னா அவுட்புட் அப்படி கேட்குறாங்க அதனால நம்ம அப்படி குறைச்சிருக்கோம் இப்போ இது புரிஞ்சிருச்சு சரி அப்போ இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம இது ஒர்க் அவுட் ஆகுதா நெஸ்டட் லூப் 4 5 4 3 2 1 5 4 3 2 1 5 4 3 2 1 னு வந்துருச்சு சரி அப்ப இது வந்துருச்சு நெஸ்டட் லூப் 4 வந்துருச்சு சரி இந்த அவுட்புட் பார்த்துட்டோம் இப்போ அடுத்த புரோகிராம் யோசிப்போம் அப்போ அடுத்த புரோகிராம் எப்படி யோசிக்கிறது அவுட்புட் என்னங்கறத சொல்லிறேன் அவுட்புட்ல இருந்து புரோகிராமை யோசிச்சு சொல்லுங்க சரியா 5 5 5 5 5 4 4 4 4 3 3 3 3 3 இப்போ என்ன பிரிண்ட் பண்றாங்க
அவுட்டர் வேல்யூ சார். அவுட்டர் வேல்யூ, அவுட்டர் வேல்யூ, அவுட்டர் வேல்யூவோட ஸ்டார்டிங் வேல்யூவா 5 வெச்சிட்டாங்க. எண்டிங் வேல்யூவா 3 வெச்சிட்டாங்க. கரெக்ட்டா? கரெக்ட் சார். சரி. அப்போ நம்ம வந்து முதல்ல என்ன யோசிக்கிறோம்? 5 எப்படி 5 தடவை ஒரே லைன்ல பிரிண்ட் பண்றது? அப்படினு யோசிப்போம். அப்போ இன்டிஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு பாருங்க. இப்போ நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா இன்டிஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 1. ரோவோ காலமோ ஏதோ ஒன்னு வெச்சுக்கோங்க. சரியா? வைல் ரோ இன்டிஜர் காலம் வெச்சுக்கிறேன். சரியா? இப்போதைக்கு இன்டிஜர் காலம் ஈக்குவல்ஸ் டு 1. வைல் காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 உள்ள வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ln பிரிண்ட் ஆஃப் 5. முதல் வரியில 5 பிரிண்ட் பண்ணியாச்சு. அப்புறமா காலம் ஈக்குவல்ஸ் டு காலம் பிளஸ் 1 அப்படினு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அப்போ இப்போ இந்த லூப் முடியும் போது என்ன பிரிண்ட் ஆயிரும்? 5 தடவை பிரிண்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணனும்? அடுத்த வரிக்கு போயிரணும். அப்ப அடுத்த வரிக்கு எப்படி போறது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ln அப்படினு அடுத்த வரிக்கு போயிரணும். அடுத்த வரிக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? இதே தான் பண்ணனும். ஆனா இங்க 4 னு வரணும். அப்படிதானா? ஆமா சார். அதுக்கு அடுத்த வரிக்கு போயிட்டு என்ன பண்ணனும்? இங்க 3 னு வரணும். அவ்வளவுதான். அப்ப நமக்கு தான் அவுட்புட் தெரிஞ்சு போச்சு. 5 ல இருந்து ஆரம்பிச்சு 3 வரைக்கும் வரணும். அப்போ இதே அதே தான். என்னது? இந்த கட்டமும் ஒரே மாதிரி தானே இருக்கு. இது ரெண்டும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்போ நீங்க இதுல இருந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் வெளியில எடுத்துக்கலாமே. ஒண்ணே ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு அதுல இருந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணலாமே. எப்படி? இது அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்குவோம். முதல்ல 5 பிரிண்ட் ஆகணும். அடுத்தது அடுத்த லைன் போன உடனே 4 பிரிண்ட் ஆகணும். அடுத்த லைன் போன உடனே 3 பிரிண்ட் ஆகணும். அப்போ என்னோட ஸ்டார்டிங் வேல்யூ 5 னு கொடுக்கிறேன். ஏன்னா இங்கே 5 னு கொடுக்க போறேன். இந்த இடத்துல 5 க்கு பதிலாக ரோ னு கொடுத்தாச்சு. அடுத்த லைன் போன உடனே ரோவோட வேல்யூவை 1 குறைச்சிக்கோங்க. இப்படியே எது வரைக்கும் வேணும்? ரோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3, 3 வரைக்கும் தான் வேணும். இது புரியுதா? அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி என்ன வேற வேற நம்பர்ஸ் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரோம். அவ்வளோதான், ஒரே பேட்டர்ன் தான். ஆனால் ஏன் வந்து இப்போ நமக்கு என்னென்ன குழப்பம் இருக்குன்னா, ஒரு பிகினரா ஏன் இந்த இடத்துல 5 கொடுத்தாங்க, ஏன் இந்த இடத்துல 1 கொடுத்தாங்க? ஒரு இடத்துல டெவலப்பர் வந்து 5 கொடுக்குறாரு, ஒரு இடத்துல 1 கொடுக்குறாரு. அப்போ நான் எப்படி அதை யோசிக்கிறது அப்படின்னா, என்ன அவுட்புட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இனிஷியல் வேல்யூ வச்சு யோசிக்கிறோம். அவ்வளோதான். சரி, இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் நான் எழுதிட்டேனா, எனக்கு நீங்கள் தான் இந்த அடுத்த ப்ரோக்ராம் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து இப்படி அவுட்புட் வேண்டாம், எனக்கு வந்து அவுட்புட் எப்படி வேணும்னு சொல்லிடுறேன். எனக்கு அவுட்புட் இப்படி வேணும், எனக்கு ஐடியா சொல்கிறீங்களா? இதுதான் எனக்கு வேணுங்கிற அவுட்புட். முதல்ல 5, அப்புறம் 3, அப்புறம் 1. காலம் மைனஸ் 2வா? காலம் 5 காலம் தானே இருக்கு. ரோ மைனஸ் 2 கொடுக்கணும். கரெக்ட். ரோ 1 குறையக்கூடாது, ரோ 2 குறையணும். ஆனா ரோ எது வரைக்கும் போகணும்? 5 ஆரம்பிச்சு 1 வரைக்கும் போகணும். அப்படிதானா? அப்ப இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 கொடுத்துக்கலாமா? அப்ப 5 ஆரம்பிக்குது, 3 1 போகுது. புரியுதா? அவ்வளவுதாங்க. அப்போ இதை நம்ம இப்ப ரன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி அவுட்புட் வரும். சரி, அப்போ இதுலேயே விதவிதமாக யோசிச்சு பார்க்கலாமா? அதெல்லாம் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 5 3 1 வந்துடும். சரி, இப்போ நான் வந்து இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ண போகிறேன் பாருங்க. இப்போ நமக்கு இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. இதுலேருந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். நெஸ்டட் லூப் 4 3 2 1. ஃபஸ்ட்டு லூப்பே எடுத்துக்கிட்டேனே, ரொம்ப ஈஸியான லூப் அதானே. இப்படி இப்படி நெஸ்டட் லூப் எழுதுறது. என்னங்க? ஸ்க்ரீன் தெரிய மாட்டேங்குது சார். ஸ்க்ரீன் தெரியலையா? ஒரு நிமிஷம், நான் ரீசேட் பண்ணுறேன். சரி, அப்போ இப்போ அடுத்த ப்ரோக்ராம் போகிறோம். அடுத்த ப்ரோக்ராம் பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. என்ன ப்ரோக்ராம்? இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது? 1 திரும்ப திரும்ப ப்ரிண்ட் பண்ணுது. அப்படி ஒரு ப்ரோக்ராம் நம்மக்கிட்ட இருக்குது.
சரி இந்த ப்ரோக்ராம் இருக்கட்டும், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரோக்ராமே எடுத்து இதிலிருந்து வேறு வேறு மாதிரி யோசிக்க போகிறோம். எப்படிலாம் யோசிக்கலாம்? சரி, ஒன்று 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 ஒன்று, ரெண்டு 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 ரெண்டு, மூணு 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 மூணு, நாலு நாலு நாலு. இது நமக்கு பிரிண்ட் பண்ண தெரியுமா? தெரியும். சரி, இப்போ பாருங்கள் இதுலேருந்து எவ்வளோ யோசிக்கலாங்கிறது பார்க்குறேன். இப்போ இது எப்படி பிரிண்ட் பண்ணணும்? முதல்ல என்ன பிரிண்ட் பண்ணுறாங்க? ரோவா காலமா? ரோ. அப்போ நான் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ரோ அப்படின்னு எழுதிடுறேன். இதையே எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணுறாங்க? அஞ்சு தடவை. அப்போ இன்டீஜர் காலம் ஈக்குவல்ஸ் டு ஒன், வைல் காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ். உள்ளே வந்து ரோவை பிரிண்ட் பண்ணிவிட்டு, அடாடா இங்கே ரோ ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு எழுதணும்ல முதல்ல, அப்படி எழுதிக்கிடுறேன். சரியா, காலம் ஈக்குவல்ஸ் டு காலம் ப்ளஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கிடுறேன். ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன், அடுத்த லைன் போயாச்சு. ரோவோட வேல்யூ ஒன்று கூட்டியாச்சு, ரோ ஈக்குவல்ஸ் டு ரோ ப்ளஸ் ஒன் அப்படின்னு ஒன்று கூட்டியாச்சு. அதுக்கப்புறமா திரும்பவும் இதே விஷயத்தை பண்ண போகிறோம். இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அதனால் இதை நெஸ்டட் லூப்பில் எழுதிடலாம். எழுதிடலாம்ல? என்னன்னு எழுதுறது இந்த இடத்துல, வைல் ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அப்படின்னு எழுதியாச்சு. சரி, இப்படி எழுதியாச்சு. இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு இது சொல்லணும். இதில் இப்போ பாருங்களேன், அஞ்சு ரோ அஞ்சு காலம் எழுதியாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேங்கிறத சொல்கிறேன். ஸ்க்ரீன் தெரியலையா? ஒரு நிமிஷம்.